தேவனும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடினமான கேள்விகளும் எளிமையான பதில்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நம்ம வீடியோக்கு போயிடலாம். நம்ம இன்றைக்கு நேற்று கடந்த நாட்களில் 15வது கேள்வியோடு நம்ம நிறுத்தினோம். இன்றைக்கு 16வது கேள்வியாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, குரானில் எந்த நபியின் தீர்க்க தரிசியின், அதாவது குரானில் எந்த நபியின் பெயர் அதிகமாக உள்ளது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அநேக முஸ்லீம்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, குரானில் வந்து அதிகமாக முகமது நபி அவர்களுடைய பெயர் தான் அதிகமாக இருக்கும். என்னென்று சொன்னால், அந்த குரானை வந்து தொகுத்தவர், குரானுக்கு வந்து மூல காரணி வந்து முகமது நபி என்பதால் அவருடைய பெயர் தான் இருக்கும் என்று சொல்லி அநேக முஸ்லீம்கள் சொல்றாங்க. இதற்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் சரியாக குரானை படிக்காததான் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால், உண்மையாகவே குரானில் முகமது நபியுடைய பெயர் அதிகமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அது கிடையவே கிடையாது. முகமது நபியினுடைய பெயர் அதிகமாக கிடையாது. அதற்கு மாறாக குரானில் மூசா, அதாவது மோசஸ் என்கிற நபியினுடைய தீர்க்கதரிசியுடைய பெயர் வருகிறது. கிட்டத்தட்ட 115 முறை வருகிறது என்று சொல்லி ஒரு ஆய்வும், 136 முறை மோசேனுடைய பெயர் வருகிறது என்று சொல்லி சில பேர் கருத்து செய்ய சொல்லியிருக்கிறார்கள். சரி, நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். கேள்வி நம்பர் 17, குரானில் எத்தனை தீர்க்கதரிசிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன, குரானில் எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. குரானில் கிட்டத்தட்ட 25 நபிமார்கள், 25 தீர்க்கதரிசிகளுடைய பெயர் வந்து குவிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனால் பைபிளின் படி பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளா என்று பார்த்தால் கிடையாது. குரானில் எல்லா மனிதர்களையும் பார்த்து குரான் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் நபிமார் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. ஆனால் பைபிளின் பார்த்தால் அவர் அவ்வாறு சொல்வது கிடையாது. உதாரணத்துக்காக நம்ம ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஆதாமை வந்து பைபிள் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஆனால் குரானானது ஆதாமை நபி என்று சொல்லுகிறது. அதே போல முகமதுவை பைபிளுடைய அடிப்படையில் வந்து தீர்க்கதரிசி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் குரான் முகமதுவை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. இன்னொரு காரியம், முகமதுவை பற்றி பைபிளில் வந்து எதுவும் சொல்லப்படவும் கிடையாது. இது ஒரு முக்கியமான குறிப்பு, இதை நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த கேள்வி 18வது கேள்வி எண் 18, குரான் வசனங்கள் அத்தியாயங்கள் முகமதற்கு இறக்கப்பட்ட வரிசையில் குரானில் அமைக்கப்பட்டுள்ளதா, அதாவது குரானுடைய வசனங்களும் அத்தியாயங்களும் முகமதற்கு எப்படி வந்து குரான் இறங்கினதோ அதே வரிசையின்படியாக அமைக்கப்பட்டுள்ளதா என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, குரானுடைய வசனங்கள் மற்றும் அத்தியாயங்கள் முகமதற்கு இறக்கப்பட்ட வரிசையில் குரானில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் இதற்கான பதில். ஏனென்று சொன்னால், முகமது உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு குரானை ஒரு புத்தக வடிவில் வந்து தொகுக்கல. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் புத்தகமே இல்லாத போது அவர் எப்படி குரானை வரிசை கிரமப்படி தொகுப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முகமதிற்கு ஜிப்ரேல் தூதன் மூலமாக குரானானது வகையாக இறக்கப்பட்டது. அந்த ஜிப்ரேல் தூதர் அவர் வரிசை முறைப்படியும் அவர் இறக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல முகமது அவர்கள் இறக்கப்பட்ட அந்த வகையை, இறக்கப்பட்ட குரானின் அத்தியாயங்களை, குரானின் வசனங்களை அவர் ஒரு வரிசை கிரமமாக அவர் தொகுக்கவில்லை என்பதும் இதற்கான பதிலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 19, முகமதுவின் காலத்தில் அநேகர் குரானை 100% முழுவதுமாய் மரணம் செய்திருந்ததாக சொல்கிறார்களே, இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாம். 100% இதற்காக இதில் குரானை வந்து மனப்பாடம் செய்திருந்தார்கள் என்று கேட்டால், 100% யாரும் குரானை மனப்பாடம் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. என்று சொன்னால், முகமதுவின் தோழர்கள் குரானை தொகுத்த போது அவர்கள் பட்ட பாடு, நம்ம குரானுடைய ஹதீஸ்களை நம்ம படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், 100% அவருடைய மனப்பாடம் செய்திருந்தால் ஒரே வாரத்து தொகுக்க வேண்டிய குரானுடைய அத்தியாயங்கள் வசனங்களை பல மாதங்கள் வந்து தொகுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் உண்மை. இதில் நம்ம நிறைய ஹதீஸ்களின் அடிப்படையிலும் இவர்கள் குரானை முழுவதுமாக மனப்பாடம் செய்யவில்லை என்பது நாம் அநேக ஹதீஸ்கள் மூலமாக எடுத்து சொல்ல முடியும். நண்பர்கள் யாராவது இதற்கான டவுட் இருந்தது அப்படின்னா, நாங்கள் அதற்காகவும் ஒரு வீடியோ நாங்கள் போட இருக்கிறோம். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேள்வி நம்பர் 20, முகமதுவிற்கு இழக்கப்பட்ட குரான் வசனங்கள் எழுதப்பட்ட எலும்புகள், இலைகள், தோள்கள் என்னிடம் நம்மிடம் உள்ளனவா,
முகமதிற்கு இறக்கப்பட்ட வசனங்களாக எலும்புகள்லையும் இலைகள்லையும் தோல் பட்டைகளிலும் எழுதப்பட்ட அந்த குரான் வசனங்கள் இன்றைக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. என்று சொன்னால் எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டது. ஒரு சில விஷயங்களை வந்து தொலைந்து விட்டது. சில குரான் வசனங்களை ஆழ் தின்று விட்டதாகவும் நிறைய ஹதீஸ்கள் சொல்லுகிறது. இதற்கான ஆதாரமும் ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அடுத்த கேள்விக்குள்ளாக நாம் போயிடுவோம். கேள்வி நம்பர் 21வது கேள்வி, குரான் தமிழாக்கங்கள் சிலவற்றை இணையத்தில் படிக்க முடியுமா? அதாவது என்னிடத்துல வந்து ஹார்ட் காப்பி கிடையாது, நான் வீட்டில் வந்து ஹார்ட் காப்பி வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதனுடைய சாஃப்ட் காப்பியை வந்து நான் இணையத்தில் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 5 தமிழாக்கங்கள் வந்து இணையத்தில் வந்து நம்ம படிக்கலாம். தமிழ் குரானை படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா www.tamilquran.com அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 விதமான குரான்கள் வந்து ஓப்பன் செய்யலாம். ஒன்று முகமது, டாக்டர் முகமது ஜான் தமிழாக்கம் அவருடைய குரானும், ரெண்டாவது அப்துல் ஹமீத் பாகவி அவருடைய தமிழாக்கமும், IFT இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய தமிழாக்கமும், நான்காவதாக மன்னர் பாகத் வளாகம் சவுதி தமிழாக்கத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கலாம். இது இல்லாமல் பி ஜைனுல் அப்தீன் அவர்கள் எழுதின ஆன்லைன் பிஜி அவருடைய தமிழாக்கத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அது ஆன்லைன் பிஜியில் வந்து இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்படியாக ஒரு 5 மொழியாக்கங்கள் தமிழாக்கங்கள் வந்து இருக்கிறது. அடுத்த கேள்வி நம்பர் 22, குரானை அரபியில் படித்தால் நன்மை என்று சொல்வது சரியா? சில முஸ்லீம்கள் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, குரானை வந்து நாங்கள் அரபியில் படிக்கிறோம், அதனால் வந்து எங்களுக்கு இறைவன் வந்து நன்மையை தருவார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது முற்றிலும் வந்து தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இறைவன் என்பவர் வந்து மொழிக்கு ஒரு அப்பாற்பட்ட கடவுளாக இருக்கிறார். நீ இந்த மொழியில் என்னை தொழுதால்தான், அல்லது எனக்கு அரபி மொழியில் நீ தொழுதால்தான் நான் உனக்கு நன்மை செய்வேன், இந்த மொழியில் என்னை வணங்கினால்தான் நான் உனக்கு நன்மை செய்வேன், அல்லது இந்த மொழியில் நீ என்னுடைய வேதத்தை படித்தால்தான் நீ நன்மை செய்வேன் என்று சொல்லி எந்த ஒரு கடவுளும் சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் கடவுள் மொழிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதனால் இது வந்து குரானை அரபில் படித்தால்தான் நன்மை என்று சொல்வது இது ஏற்றுக்கொள்ளவே ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்த கேள்விக்குள்ளாக போகும்பொழுது கேள்வி நம்பர் 23, முகமது உயிரோடு இருந்தபோது அவரிடம் ஒரு புத்தக வடிவில் குரான் ஒரு தொகுப்பாக இருந்ததா? முகமது உயிரோடு இருக்கும் பொழுது புஸ்தக வடிவில் அவர் குரான் வச்சிருந்தாரா கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இல்லை என்பது தான் இதற்கான பதில். ஏன் அப்படின்னா, அப்போ ஏற்பட்ட ஒரு புத்தகத்தை முகமது வைத்திருந்ததாக ஹதீஸ்களும் சொல்லவில்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் அதை புத்தகமாக தொகுக்க அவர் விரும்பவில்லை என்று சொல்லியும் ஹதீஸ்கள் வந்து சொல்லுகிறது. முகமது மரணத்திற்கு பிற்பாடு ஒரு பல ஆண்டுகள் கழித்து ஒரு சஹாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, முகமதுடைய தோழர் குரானை தொகுக்கலாம் என்று சொல்லி வரும்பொழுது மற்றொரு ஒரு சகாபா வந்து, முகமது அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்வது காரிய நன்மையா, இதெல்லாம் தகுமா என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டு அங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியும். எனவே முகமதியிடம் வந்து மரணம் வரைக்கும், அவர் சாகிற வரைக்கும் அவரிடத்துல ஒரு தொகுப்பாக குரான் புஸ்தகம் இல்லவே இல்லை. நம்ம இன்னொரு சான்று ஒன்று கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி ஜிப்ரில், அதாவது முகமதிற்கு குரானை வகியாக இறக்கின ஜிப்ரில் தூதர் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்ன செய்வாராம், முகமது மனப்பாடம் செய்ததை வந்து கரெக்டாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறாரா என்று சொல்லி வந்து செக் பண்ணுறது வழக்கம் என்று சொல்லி முஸ்லிம்கள் சொல்கிறாங்க. இப்படியாக அவர் வரும்பொழுது கடைசி ஆண்டு, கடைசி முகமது மறிப்பதற்கு முந்தின ஆண்டு என்ன செய்கிறாரா, ரெண்டு தடவை வந்து அவர் செக் பண்ணுறாராம் ஜிப்ரில் தூதர் அவர்கள். அப்படின்னா இரண்டு முறை பார்க்க வேண்டிய அவசியம் ஏன்? முகமது கிட்ட குரான் புத்தகமாக இருந்திருந்தால் ஜிப்ரில் தூதர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. முகமது ஞாபகத்திலிருந்து சொல்ல சொல்ல ஜிப்ரில் சரி செய்து கொள்கிறார், குரான் வந்து இவர் கரெக்டாக ஓதியிருக்கிறாரா, கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ புஸ்தக வடிவில் குரான் முகமது கிட்ட இருந்ததுன்னா ஜிப்ரில் தூதர் வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு கிடையாது. அப்படின்னா அப்போ முகமது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நம்மை போன்ற ஒரு மறதியுள்ள நபராக இருக்கிறார், அதனால தான் ஜிப்ரில் தூதர் வந்து இவர் மனப்பாடம் செய்து வைத்தது சரியா சரியா என்று சொல்லி வந்திருக்கிறார். ஒன்று, ரெண்டாவதாக குரான் வசனம், குரான் ஆனது அவருக்கு ஒரு புத்தக வடிவிலே இல்லை என்பதும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி நம்பர் 24, குரானை முகமது 100% முழுவதுமாக மனப்பாடம் செய்திருந்தாரா, அவர் ஒரு வசனத்தையும் மறக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை அப்படியே மனப்பாடம் ஓசிய வடிவிலே மனப்பாடம் செய்து வைத்திருந்தார், எப்படி ஜிப்ரீல் தூதர் அவர்கள் சொன்னாரோ அதே போன்று அவர் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார், குரானுள்ள எல்லா வசனங்களையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் என்று சொல்லி
முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மையாகவே என்று பார்த்தால் முழு குரானையும் மனப்பாடம் செய்துதார் என்று முஸ்லிம்கள் நம்புகிறது மிக தவறான ஒரு காரியம். இது உண்மை கிடையாது என்று சொன்னால் இதற்கு ஒரு சான்றும் கிடையாது. ஹதீஸ்களிலும் வந்து முகமது அவர்கள் முழு குரானையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் என்று சொல்லி இங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக முகமது மனப்பாடம் செய்து வைத்திருந்ததை மறக்கக்கூடியவர் என்று சொல்லி புகாரி ஹதீஸ் 401 புகாரி ஹதீஸ் 542 போன்ற ஹதீஸ் எண்கள்லாம் கூறுகிறது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் நான் வாசிக்கிறேன். புகாரி ஹதீஸ் 542 ஆயிஷா கூறினார், இரவு நேரம் பள்ளி வாசலில் ஒருவர் குரானை ஓதி கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள், அல்லாஹு அவருக்கு கருணை புரியட்டும், இன்னென்ன அத்தியாயங்களிலிருந்து நான் மறந்து விட்டிருந்ததை இன்னென்ன வசனங்களை அவர் எனக்கு நினைவூட்டி விட்டார். அப்ப பாருங்க, முகமது நபிக்கே வேற ஒருவர் தான் வசனத்தை நினைப்பூட்டினார். இந்த மறந்து போன இந்த வசனத்தை முகமது நபிக்கு வேற ஒருவர் வந்து என்ன செய்தாரு, ஞாபகப்படுத்தினார் என்று சொல்லி புகாரி ஹதீஸ் 542 சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அவர் 100% மரணம் செய்ததாக இங்க வசனம் கிடையாது. அதற்கு மாறாக அவர் மறதி உள்ளவர், அவர் வசனத்தை வந்து மனப்பாடம் செய்தும் அவர் மறந்துவிடக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்க புகாரி ஹதீஸ் கூறுகிறது. கேள்வி எண் 25, இஸ்லாமின் தூண்களில் ஒன்றான 5 வேளை தொழுகை பற்றி குரானில் எந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது? ரொம்ப அழகான கேள்வி, சூப்பரான கேள்வி. ஏன்னா குரானுடைய ஒரு அஸ்திபாரமே வந்து பார்த்தீங்கன்னா தொழுகை மற்றும் ஒரு 4 விதமான காரியங்கள் இருக்கு. இதில் வந்து இவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா 5 வேளை தொழுகை பற்றி கேட்டுக்கிறாங்க. அது வந்து குரானில் இருக்கான்னு சொல்லி, குரானில் 5 வேளை தொழுகை பற்றி எங்குமே கிடையவே கிடையாது. அதற்கு மாறாக ஹதீஸ்களில் 5 வேளை தொழுகை இருக்கிறது. குரானில் 3 வேளை தொழுகை பற்றி தான் இருக்கிறதே தவிர 5 வேளை தொழுகை எந்த வசனத்திலும் சொல்லப்படவில்லை. இவங்க 5 வேளை தொழுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு 5 வேளை தொழுகிறாங்க. அதனால குரானில் 5 வேளை தொழுகை எங்குமே கிடையாது. அடுத்ததாக கேள்வி 26, புனித ஹஜ் பயணத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் சட்டங்கள் பற்றி குரானில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது? இஸ்லாமிய புனித யாத்திரையை பற்றி அனைத்து சட்டங்களையும் வந்து குரான் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக ஹதீஸ்களை வைத்து இவர்கள் கற்றுக்கொண்டு ஹதீஸ்களில என்னென்னலாம் சட்டங்கள் சொல்லுகிறதோ, புனித ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது புனித ஹஜ்ஜுக்கு யாத்திரையாக சொல்லும் பொழுது என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு அநேக இஸ்லாமியர்கள் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் குரானில் அதன் போன்ற ஒரு சட்டங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. அடுத்த கேள்விக்குள்ளாக நம்ம போகலாம். கேள்வி நம்பர் 27, குரானை புரிந்து கொள்வதற்கு தேவையான பின்னணியை நாம் எங்கு காணலாம்? நல்ல கேள்வி. குரானை புரிந்து கொள்ள நாங்கள் எங்கே போய் தேடுறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு நாம் பைபிள் எடுத்துக்கொள்வோம். பைபிளை நான் ஒரு சம்பவம் வாசிக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை நான் அந்த சம்பவத்திலிருந்தே நான் தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணி என்ன, என்ன காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே அந்த சம்பவம் சொல்லப்பட்டது, அந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது என்று சொல்லி பைபிளிலிருந்தே நாம் வந்து விடையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து குரானில் அப்படி கிடையாது. குரானில் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி குரானிலே நம்மால் தேட முடியாது. அதனுடைய காலகட்டம் என்னென்று சொல்லியும் குரானில் தேட முடியாது. சூழ்நிலை என்னென்று சொல்லியும் குரானில் தேட முடியாது. எல்லாமே தேடணும் அப்படின்னா ஹதீஸ்க்கு நம்ம போக வேண்டும், அல்லது சீராக்களுக்கு போக வேண்டும், சில இஸ்லாமிய தப்சீர்களுக்கு நாங்கள் போக வேண்டும், விளக்க உரைகளுக்கு போய் தான் இந்த வசனம் எந்த காலகட்டத்தில் எந்த வேளையில் சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் அதில் போய் பார்த்தாதான் இதற்கான விளக்கம் அதனுடைய பின்னணி தெரியும். ஆக மொத்தத்தில் குரானில் எந்த ஒரு விளக்கமும் ஒரு வசனத்திற்கான விளக்கம் கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை. நம்ம அதுக்கடுத்து கேள்விக்கு போயிடலாம். கேள்வி நம்ம 22, தௌஹீத் என்ற வார்த்தை குரானில் உள்ளதா? நல்ல ஒரு கேள்வி. இன்று அநேக முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தௌஹீதவாதிகள், நாங்கள் தௌஹீத்வாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குரானில் தேடி பார்த்தா ஒரு இடத்திலும் தௌஹீத் என்ற வார்த்தை கிடையாது. அதற்கு மாறாக தௌஹீத் என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஏகத்துவம், ஓரிரு கொள்கை என்று சொல்லலாம். அந்த தௌஹீத் என்ற அந்த ஓரிரு கொள்கை அல்லது ஏகத்துவம் என்ற அர்த்தத்திற்கு ஏற்றது போல குரானில் அநேக இடங்களில் ஓரிரை கொள்கையை கூடிய சில வசனங்கள் வருவதனால தௌஹீத் என்ற வார்த்தையை இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாவை தவிர ஒரு இறைவன் கிடையாது, அவர் ஒருவனே அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஏகத்துவத்தை, அதாவது ஓரிரு கொள்கையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதனால் வந்து
நாங்கள் தௌஹீதவாதிகள், தௌஹீத் என்று சொல்லி நிறைய முஸ்லிம்கள் சொல்வதை நம்மால் காண முடிகிறது. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போகலாம். கேள்வி நம்பர் 29. குரான் மட்டும் அப்படின்ற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, ஒரு முஸ்லீம்கள் நம்புகிறாங்க, ஒரு கூட்ட முஸ்லீம்கள் குரான் மட்டும் போதும்னு சொல்லி நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி, இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர்கள் வந்து முஸ்லீம் தான், இவர்கள் வந்து குரானை மட்டும்தான் இறைவேதம் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஏனைய ஹதீஸ்களும் சீராக்களும் தப்சீர்களும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இறைவேதம் கிடையாது, ஹதீஸ்கள் எங்களுக்கு இறைவேதம் கிடையாது, குரான் மாத்திரம்தான் எங்களுக்கு இறைவேதம் என்று சொல்லி ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக நம்ம போகலாம். கேள்வி நம்பர் 30. குரானில் வரும் ஒரே பெண்ணின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்வி. குரானில் வர ஒரே பெண்ணின் பெயர் பாருங்க, 6236 வசனங்களுடைய ஒரு குரானில், 114 அத்தியாயங்களுடைய குரானில் ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் மாத்திரம்தான் இருக்கிறது. மற்ற பெயர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லப்பட்டுள்ளது? இவள் இன்னாருடைய சகோதரி, இன்னாருடைய மனைவி என்று சொல்லி பெயரை சொல்லாமல் வெறும் வந்து பண்பு பெயரை மாத்திரம் வைத்து சொல்லப்படுவதாக குரானில அநேக வசனங்கள் காணப்படுகிறது. ஆனால் குரானில ஒரே ஒரு பெயர் மரியம் என்ற ஒரு பெயர் மாத்திரம்தான், அதாவது இயேசுவினுடைய தாயாருடைய பெயர் மட்டும்தான் குரானில் இருக்கிறது. மற்ற எந்த ஒரு பெண்மணியினுடைய பெயரும் குரானில் நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனால் வேதாகமத்தில் அநேக பெயர்கள் இருக்கிறது. நம்ம வேதாகம கேள்வி அந்த நிகழ்ச்சியில் வர சொல்ல நம்ம அதை பார்க்கலாம்.